ஒன்றரை ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம், ஆனாலும் ஒரு பயம். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன உதவி சட்டம் எழுதி ஒன்றரை ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம், ஆனாலும் ஒரு பயம். இந்த பிஜேபி இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுக்கான். எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கேன். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன், 6 தேர்தலா போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்கள்லாம் நான் போட்டிட்டு இருக்கேன். 6 முறை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன உதவி சட்டம் எழுதி 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயத்தை கொடுத்த?